அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை மலாக்கி 4 2 இறைவார்த்தை. என் பெயருக்கு 5 நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரை ஆண்டவர் தேற்றுகிறார், யாரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார், யாருடைய வாழ்வை நலமாக்குகிறார் என்று பார்த்தால், இறைவனுக்கு 5 நடக்கின்ற கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற ஒவ்வொருவர் மீதும் நீதியின் கதிரவன் எழுவான். ஆம் பிரியமானவர்களே, இறை வார்த்தை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது, கடவுளுக்கு பயந்து நாம் வாழ்கின்ற பொழுது நீதியின் கதிரவன் நம்மீது எழுவான். நமது வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நமது வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் அனைத்தையும் மாற்றி அவர் நமக்கு நலம் நல்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நாம் வாழ்கிற இந்த நாட்களில், பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், பலவிதமான தீமைகள் புறையோடி இருக்கிற இந்த காலகட்டத்தில், கடவுள் பயம் நம்மை செம்மைப்படுத்தும், கடவுள் பயம் நம்மை நேர்வழிப்படுத்தும், கடவுள் பயம் நம்மை பாதுகாக்கும். அன்புக்குரியவர்களே, நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுள் பயம் அற்று போகுமானால் நம்மை பலவிதமான தீமைகள் மூடிக்கொள்ளும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக எப்படிப்பட்ட மாற்றங்கள் மாறுதல்கள் நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் நம்மை தேடி வந்தாலும், கடவுள் பயம் என்கிற அந்த குணாதிசயம் நம்மை விட்டு விலகாமல் நாம் பார்த்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாக நமது வாழ்வில் நீதியின் கதிரவன் உதித்து அந்த நிழலில் நலம் நல்கும் மருந்து உண்டு என்று சொல்லப்பட்டது போல, அந்த மருந்தால் நாம் குணமடைந்து நலமடைந்து இறைவனை போற்றி மகிழ அது ஏதுவாக இருக்கும். ஆக கடவுள் பயத்தை வாஞ்சிப்போம், கடவுள் பயத்துக்காக இயங்குவோம், கடவுள் பயத்தோடு நடப்போம், இறை ஆசீரை பெறுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்வை நாங்கள் பெற்றிட எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைய நாள் முழுவதும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதியின் கதிரவன் எங்கள் மீது எழுந்தருளச் செய்வீராக. அதனுடைய நிழலில் நாங்கள் நலம் காண எங்களுக்கு அருள் புரியும். நீரை கூட இருந்து வழி நடத்தும். இன்றைய நாளுக்குரிய ஒவ்வொரு தேவைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.